ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு கெடா வெட்டு இருக்குது. அதுக்காக நாங்கள் சீக்கிரமாக போகிறோம். ஒரு நாங்கள் எந்திரிச்சது வந்து 3:45 இருக்கும். பட் இப்போ வந்து கிளம்பிட்டோம். டைம் என்னாகுதுன்னா 5:30 ஆர் 5:45 இருக்கும். இப்போ வந்து நாங்கள் கெடா வீட்டுக்கு போயிட்டு அந்த வ்ளாகில் என்னென்னு பார்க்கலாம். என் தங்கச்சியும் அப்பாவும் லேட்டாக வராங்க, நாங்கள் தான் சீக்கிரமாக போகிறோம். கோவிலுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அதனால் நாங்கள் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறோம். ஏன்னா 6 மணிக்கு கோவிலில் இருக்க மாதிரி இருந்துச்சு, பட் ஆனால் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. என்னென்னா 7:00 ஆயிடுச்சு. நாங்கள் இது எடுக்கும்போதே, வண்டி எடுக்கும்போதே 7:00 ஆயிடுச்சு. மறுபடியும் போகிறங்காட்டி ஒரு 7:30 ஆர் 8:00 ஆயிடுச்சு. அப்புறம் நல்லபடியாக கோவிலுக்கு வந்துட்டோங்க. அப்புறம் இந்த என்ன கோயில்னா, சிவகிரியில் இருக்க பொன்காளி அம்மன் கோவில். நானும் தனியாகவும் எங்கே போகிறோம் அப்படின்னா, பொங்கல் வைக்கிறாங்க, அதனால் இப்போ அங்கே போகலான்ட்டு நானும் பாப்பாவும் போனோம். பாப்பா அவங்க ஆயா கூட மறுபடியும் அங்கேயே போயிட்டா, நானும் அத்தையும் இருந்தோம். அதுக்கப்புறங்க பட் அந்த கோவிலில் வந்து பொங்கல் வைக்கிற அந்த மண்டபம் சரி, அந்த கறிலாம் செய்வலாம், அந்த இடம்லாம் வந்து செம்ம பெருசாக இருந்துச்சுங்க. ஆனால் வந்து நிறையா நீட்டாக வச்சுருந்தாங்க. விறகு கூட அங்கேயே இருந்துச்சு, நிறையா விறகு இருந்துச்சு, நீட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து அந்த கடைசி வியூ எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். பாருங்கள், நான் உங்களுக்கு வீடியோவில் வந்து அட்டாச் பண்ணுறேன் அந்த வீடியோ வந்து. ஆனால் சூப்பராக இருந்துச்சு. நான் ரொம்ப மோசமாகலாம், இல்லைன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போனால் ஒரு இதில் வந்து நீட்டாக இருக்காது, பட் இங்கே வந்து ஓரளவுக்கு நீட்டாக வச்சுருந்தாங்க. நான் பார்த்த வரைக்கும் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மண்டபம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அப்புறம் வந்து பொங்கல் பொங்கிருச்சு, இந்த கார்னர் லெஃப்ட் சைட் பொங்கணும் அதே மாதிரி பொங்கிருச்சு. பொங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா, அத்தை வந்து இது பண்ணாங்க, அது உழவுனாங்க. அதுக்கப்புறம் அது பண்ணதுக்கப்புறம் தண்ணி வந்து அந்த அரிசி போடுறதுக்கு சாமி கும்பிட்டுட்டு சுற்றி சுற்றுனதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு அரிசி போட்டுருவாங்க. அப்புறம் அந்த தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்களா, அதனால் வந்து அந்த குண்டாலேருந்து இன்னொரு குண்டாக்கு நாங்கள் மோந்து ஊற்றிடுவோம். பெரிய மண்டபம்னா நீட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து நான் மண்டபத்தை ஃபுல்லாக காட்டினேன், பாருங்கள். பிகாஸ் சூப்பராக இருந்துச்சு மண்டபம், வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, நீட்டாக வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இதுதான் ஃபுல் வியூங்க, சூப்பராக இருக்குது தானே, நீட்டாக இருக்குது. ஒரு இதில் வந்து அப்படி இருக்காது. அதுக்கப்புறம் வந்து தனியாவும் நிதுலும் வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. இவங்க ஃபேமிலி தான் வந்து அக்கா, அந்த அக்கா வீட்டு ஃபேமிலி தான் வந்து கெடா வெட்டுறாங்க. ஸோ அதுக்காக தான் வந்திருந்தோம், அவங்க குலதெய்வ கோயில் அவங்க சாமிக்கு. அப்புறம் வந்து அவங்களாம் ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை வந்து வீடியோ எடுத்தேன், ஏன்னா பாப்பா வந்து க்யூட்டாக சுற்றிட்டே இருந்தா, அதை வந்து வீடியோ எடுத்தோம். இப்ப எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நாங்க வந்து இப்ப அங்க கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு போயிட்டு கெடா வெட்டிட்டு திருப்பி இவங்க பொன்காளி அம்மன் கோவிலுக்கே ரிட்டர்ன் வந்துருவோம். ஏன்னா இங்க வந்துதான் எல்லாமே கறியில செய்வாங்க. நானும் அத்தையும் போயிட்டு, அத்தை வந்து விளக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு, விளக்கு எண்ணெய் திரி பத்தி எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அந்த கடையில் போய் எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் 6 விளக்கு, 1 எண்ணெய் பாட்டில், குட்டி எண்ணெய் பாட்டில், அதுக்கப்புறம் திரி, ஒரே ஒரு தீப்பெட்டி வாங்கினோம்.
அவ்வளோதான். அது அப்புறம் எலுமிச்சப்பழம் வாங்கணும்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வாங்கிட்டு அப்புறம் நாங்கள் திருப்பி வந்து, ஏன்னா இப்போ கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு போகணும்னு சொன்னேன் இல்லைங்க, அப்போ அங்கே போகணும் அப்படிங்கிறதுக்காக அங்கே போயிட்டு தீபம்லாம் ஏற்றணும்ல, அதனால் வந்து வாங்கிட்டு நானும் அத்தையும் இப்போ காருக்கு வரோம். எங்கள் அம்மா உட்காணுன்னு பார்த்தேன், அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து பின்னாடி இருக்க காரில் வந்து உட்காந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் நானும் அத்தையும் வந்து காரில் ஏறிட்டோம். அவங்க காரில் போயிட்டு இருந்தாங்க, அவங்கக்கிட்ட அப்படி பேசினேன் ஜாலியாக. அதுக்கப்புறம் நானும் அத்தையும் வந்து காரில் உட்காந்துட்டோம். அவ்வளோதாங்க, இப்போ வந்து கருப்பண்ண சுவாமி கோயிலுக்கு போகணும். அக்கா வீட்டு கார் வந்து போயிட்டாங்க சீக்கிரமாக, இப்போ நாங்கள் வந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து உட்காருங்காட்டி அவங்க கோயிலுக்கே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். பக்கம் தாங்க, ஒரு 5 நிமிஷத்தில் போயிடலாம் வண்டியிலலாம் போனால். ஃபஸ்ட்டு வந்து அந்த கோவில் சிவன் கோயில் இருந்ததுக்கு அப்புறம் ஒரு ரோடு, மெயின் ரோடு வரும். மெயின் ரோடு வந்ததுக்கப்புறம் ரைட் சைடு இருந்தாங்க, அந்த லெஃப்ட் சைடு வந்து கோவில் கொடுத்தாங்களா? அடா அதில் கட்டியிருக்கா. நல்லதான் நிறைய பேர் எங்கள் வீடியோ பார்க்குறீங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிங்கனாலோ இல்லை கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷ்னலாக பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு அப்போது வந்து நீங்கள் நிறையா மோட்டிவேஷ்னலாக மெசேஜ் பண்ணும்போது எனக்கு வந்து ஆசையாக இருக்கும் வீடியோ போடணும் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓகேங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனல், ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கோயிலுக்கு வந்துட்டு விளக்கு போட்டோங்க. எப்பயுமே வந்து 2 விளக்கு தான் போடுவோம், அதே மாதிரி 2 விளக்கு போட்டு நானும் அக்காவும் பேசிட்டு ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுத்துட்ருந்தோம். சங்கிலி கருப்பண்ண சுவாமி சொன்னேன்ல, இந்த கோயில் தாங்க. இங்கே வந்து நம்ம ஒரு வேண்டுதல் வச்சுருந்தோன்னா அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறுச்சுன்னா அந்த சங்கிலி வாங்கிட்டு வந்து கருப்பண்ண சுவாமிக்கு வந்து கட்டணும். பட் இந்த கோயிலுக்கு வரும்போது ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே மனசுக்கே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி ஒரு இதுங்க, அத்தனை பேர், ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த அவங்க வேண்டுதல் வந்து நடந்ததுனால தான் இத்தனை பேர் அந்த சங்கிலி வந்து கட்டியிருக்காங்கன்னு வைங்களேன். அப்போது அந்த கோயில் வந்து எவ்வளோ ஒரு அதோடய ஹிஸ்ட்ரி வந்து எந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி பாருங்க. ஆனால் நிறையா பேர் வேண்டி நடந்திருக்கு. ஸோ நம்மளும் அதே மாதிரி அதுக்காக தான் வந்து கட்டினாங்க. பாப்பா பாருங்க, அழகா இருக்கா இந்த ட்ரெஸ்ல. சுத்து இங்கே பாரு. ஹாய் மக்களே, என்ன பண்ணுறேன்னு பார்க்குறீங்கன்னா, இது ஆடு பிடிச்சிட்டு நிற்கிறேன். எல்லோரும் சாமி கும்பிட போயிட்டாங்க, நான் கும்பிட்டு வந்துட்டேன். அத்தை பிடிச்சிட்டு இருந்தாங்க, அதனால் நான் போய் பிடிச்சிட்டு இப்போ அத்தைய கோயிலுக்கு போயிட்டு போக சொன்னேன் சாமி கும்பிடறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து இது கிடா வெட்டிட்டாங்க. வெட்டினதுக்கப்புறம் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டுட்டு வெட்டின அந்த கிடாலாம் எடுத்து வச்சுட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் வந்து இப்போ அங்கே கோவிலுக்கு கிளம்பியாச்சு. திரும்பி இவங்க வந்து என்ன பேசுகிறாங்களோ இல்லையாங்க, அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே வந்தாங்க. ஸோ அதை நான் வந்து எவ்வளோ நேரம் நிறுத்தாமல் பேசுகிறாங்கன்னு மட்டும் பாருங்கள். பாருங்க
ஹாய் சொல்லுங்க. இது என்ன கோயிலுங்க தா? இல்ல விநாயகர் இல்ல, இல்ல மொத்தம் கோயில் நேம். அம்மா வரையில போடுறோம் வாங்க. வடிச்சுட்டு ஒண்ணு கொலையில அப்படியே வச்சுக்கலாம். சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிருச்சுங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டுங்க. வெத்தலை போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாரும் சாப்பிட்ட எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டுட்டு இருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க தான், பட் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வைங்களேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நிறையா பேர் அங்கே வந்து கிடா வெட்டியிருந்தாங்க, ஸோ அவங்ககிட்டயே மாற்றி மாற்றி வாங்கிட்டு இருந்தாங்க ஒரே ஆளுங்களே. ஓகே என்ன பண்ணுறது. ஓகே இதோட வீடியோ முடிஞ்சு, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.